அடி தூள். மார்ச் மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், டிஏ உடன் இவையும் அதிகரிக்கும். செவன் பே கமிஷன், டிஏ ஹைக், தா ஹைக். மார்ச் மாதத்தில் அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பு வரும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனுடன் ஊழியர்களுக்கு இன்னும் பல நல்ல செய்திகளும் கிடைக்கவுள்ளன. அடி தூள். மார்ச் மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், டிஏ உடன் இவையும் அதிகரிக்கும். 50 விழுக்காடு அகவிலைப்படி. பயணக் கொடுப்பனவு எவ்வளவு உயரும்? வீட்டு வாடகை கொடுப்பனவிலும் திருத்தம் செய்யப்படும். செவன் பே கமிஷன், டிஏ ஹைக், தா ஹைக். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது. வரும் மாதம், அதாவது மார்ச் மாதம், அவர்களுக்கு அட்டகாசமாக இருக்க உள்ளது. இந்த மாதத்தில் ஊழியர்களுக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்க உள்ளன. மார்ச் மாதத்தில் அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பு வரும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனுடன் ஊழியர்களுக்கு இன்னும் பல நல்ல செய்திகளும் கிடைக்கவுள்ளன. 50 விழுக்காடு அகவிலைப்படி. சமீபத்தில் வெளிவந்த டிசம்பர் மாத ஏசிபிஐ குறியீட்டு ஏஐசிபிஐ இண்டெக்ஸ் எண்களின் அடிப்படையில் அகவிலைப்படி 4% அதிகரிக்கும் என்பது தெளிவாகியுள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 46 விழுக்காடு அகவிலைப்படியை டீர்னஸ் அலாவன்ஸ் பெற்று வருகிறார்கள். தற்போது இதில் 4 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டால் ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி 50 விழுக்காடு ஆக உயரும். இதனால் ஊழியர்களின் ஊதியத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். இதற்கான அறிவிப்பு மார்ச் மாதம் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த ஆண்டின் முதல் பாதியில் ஊழியர்களுக்கு இன்னும் பல பரிசுகள் காத்து கொண்டு இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சில மாதங்களில் மக்களவைத் தேர்தல், லோக்சபா இலெக்ஷன் வரவுள்ள நிலையில் அரசாங்கம் மத்திய அரசு ஊழியர்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மகிழ்விக்கும் வகையில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும் என கூறப்படுகின்றது. பயணக் கொடுப்பனவு தா அகவிலைப்படியை தவிர பயணக் கொடுப்பனவு டிராவல் அலவன்ஸ் தொடர்பான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பும் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அகவிலைப்படி உயர்வுக்கான ஒப்புதலுக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சரவை மார்ச் மாதத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கும் என கூறப்படுகின்றது. இதற்கு பிறகு அடுத்தடுத்து மற்ற கொடுப்பனவுகளிலும் ஏற்றம் இருக்கும். இது ஊழியர்களின் மொத்த சம்பளத்தை கணிசமாக உயர்த்தும். பயணக் கொடுப்பனவு எவ்வளவு உயரும்? பயணக் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டால் அது ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய விஷயமாக இருக்கும். டிஏவுக்கு டிஏ பிறகு பயணக் கொடுப்பனவில் தா அதிகரிப்பு இருக்கலாம். பயணக் கொடுப்பனவை சம்பள பேண்டுடன் இணைத்தால் டிஏ ஹைக் இன்னும் அதிகமாக இருக்கும். பயணக் கொடுப்பனவு வெவ்வேறு ஊதிய குழுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. உயர் டிபிடிஏ நகரங்களில் டிபிடிஏ சிட்டிஸ் கிரேடு 1-2 வரையிலான பணியாளர்களுக்கான பயணக் கொடுப்பனவு 1800 மற்றும் 1900 ஆகும். கிரேட் 3-8 வரையிலான பணியாளர்களுக்கு 3600 கூட்டல் டிஏ வழங்கப்படுகின்றது. மற்ற இடங்களுக்கு இந்த விகிதம் 1800 கூட்டல் டிஏ ஆக உள்ளது. வீட்டு வாடகை கொடுப்பனவிலும் திருத்தம் செய்யப்படும். ஊழியர்களின் வீட்டு வாடகை கொடுப்பனவிலும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஒரு பெரிய மாற்றம் காணப்படலாம். மார்ச் மாதத்தில் டிஏ உயர்வுக்கு பிறகு எஹாரே விலும் திருத்தம் செய்யப்படும். விதிகளின்படி அகவிலைப்படி 50% தாண்டும் போது இதில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். தற்போது ஊழியர்களுக்கு 27%, 24%, 18% HRA வழங்கப்படுகிறது. இது நகரங்களின் எக்ஸ், வாயே, செட் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி 50% HRA 30%, 27%, 21% உயரும். மார்ச் மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3 பரிசுகள் கிடைப்பது உறுதி. மார்ச் 2-24 இல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3 பரிசுகள் கிடைப்பது உறுதி என கூறப்படுகின்றது. அகவிலைப்படி அதிகரிப்பு, பயணப்படி அதிகரிப்பு, HRA இல் திருத்தம். அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பு ஹோலி பண்டிகைக்கு முன் வரலாம் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஜனவரி 2024 அமல்படுத்தப்படும். இந்த அறிவிப்பு வந்தவுடன் மற்ற அலவஞ்சுகளும் திருத்தப்படும். கூடுதலாக ஜனவரி முதலான அகவிலைப்படி உயர்வு அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மார்ச் மாதம் ஊழியர்கள் காட்டில் பணமழை என்று கூறினால் அது மிகையாகாது.